ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் மேலும் ஒரு ஸ்கேன் மையத்திற்கு சீல். நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற 15 நாட்கள் அவகாசம். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 120 அடியை நெருங்குகிறது மேட்டூர் அணை. காவிரி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணை இன்றைக்குள் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. கல்லணை கால்வாய் பாசனத்திற்காக முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டுவதால் டெல்டா பாசன விவசாயிகள் உற்சாகம். சம்பா சாகுபடிக்கும் நீர் உத்தரவாதம் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி. சோளிங்கர் அருகே ரவுடி கொலை வழக்கில் தப்ப முயன்ற குற்றவாளிகளை மடக்கி பிடித்த போலீசார். சினிமா பாணியில் சுங்கச்சாவடியில் போலீசார் பிடித்த காட்சிகள் வெளியாகின. ஊத்தங்கரை அருகே தாய் மகன் தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கு. நாடக கலைஞர் உட்பட 5 பேர் கைது. அரிசிக்கு 5% GST வரி விதிக்கப்பட்டதற்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாட்டில் அரிசி ஆலைகள் கடைகள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நீலகிரியில் மீட்பு பணிகள் தீவிரம். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அமைச்சர்கள் நேரில் ஆறுதல். மாமல்லபுரத்தில் இம்மாத இறுதியில் தொடங்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான டீசர் வெளியீடு. நடிகர் ரஜினிகாந்த் டீசரை வெளியிட்டு உற்சாகம். எதிர்ப்புகள் வலுத்தாலும் மீண்டும் மீண்டும் சனாதன தர்மத்தை போற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதே சனாதனம் என்றும் ஆளுநர் விளக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்ட வழக்கில் வாதங்கள் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். அதிமுகவில் பன்னீர்செல்வம் மற்றும் பழனிசாமி நடத்தும் நிர்வாகிகள் நீக்க யுத்தம். பழனிசாமி ஆதரவாளர்களை பன்னீரும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை பழனிசாமியும் நீக்கி வருவதால் தொண்டர்கள் குழப்பம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் இருந்து மேலும் 7 பேர் தமிழ்நாட்டில் தஞ்சம். தனுஷ்கோடிக்கு வந்தடைந்தவர்களை மீட்டு கடலோர காவல்படை விசாரணை.
மனைவி தாலியை கடற்றி வீசுவது கணவருக்கு மனரீதியாக உச்சபட்ச துன்புறுத்தலை ஏற்படுத்தும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து சமூக வலைதளங்களில் காரசார விவாதம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக கேள்வித்தாளில் சாதி குறித்த வினா இடம்பெற்றது எப்படி? உயர் அலுவலர் தலைமையில் விசாரணை குழு அமைத்து உயர்கல்வித்துறை உத்தரவு. பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்வி இடம்பெற்றதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம். சாதி ரீதியான கேள்வி கேட்கப்பட்டதற்காக பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் வருத்தம். திருப்பூரில் அரசு கலைக்கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்து கட்டாய உறுப்பினர் சேர்க்கை நடத்த பாரதிய ஜனதா முயற்சி. மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக ஆட்சியர் காவல் ஆணையரிடம் புகார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் கிறிஸ்தவர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான விழாவை தடுத்தவர்கள் குண்டுகட்டாக கைது. திண்டுக்கல் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டி. 80 அடி உயர மரக்கம்பத்தில் போட்டி போட்டு ஏறிய இளைஞர்களை உற்சாகப்படுத்திய கிராம மக்கள். கோவை வால்பாறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சோலையாறு அணை நிரம்பியது. குழுகுழு சூழலை ரசிக்க சுற்றுலா பயணிகளும் படையெடுப்பு. சென்னை பெண் IRS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக பரபரப்பு புகார். மண்டல GST ஆணையர் ரவிசெல்வன் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. இலங்கையில் இருந்து ராஜபக்ஷ சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல தடை. வரும் 28ஆம் தேதி வரை இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.